மனித குலம் நன்மை பெற வேண்டும் ஒரு நன்னோக்கத்துடன் தனது 71 ஆண்டு காலத்தை எழுத்துக்கும் தன் வாழ்நாளையெல்லாம் எழுத்து துறையில் அர்ப்பணித்த திரு எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் பன்னூல் ஆசிரியர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை நம்ம வந்து இன்றைக்கி வந்து சுருக்கமாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எம்ஆர்எம் அப்துர் ரஹீம்ங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே அந்த உலகத்திலேயே ஒரு எழுத்தாளர்லேயே மிகப்பெரிய எழுத்தாளராக அவர் வந்து இருக்கிறாரு. அவரோட ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி இன்றைக்குள்ள மக்களுக்கு வந்து சில மக்களுக்கு வந்து அது வந்து தெரியலை. அதை எடுத்து சொல்கிற விதமாக இந்த வரலாற்று பதிவுகளை சில தகவல்களை நம்ம உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறோம். அந்த எழுத்தாளரை உங்கள் முன்னாடி நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 1922 ஏப்ரல் மாதம் 27 பன்னூல் ஆசிரியர் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் முகமது காசிம் கதீஜா பீவி அவர் தம்பதிக்கு வந்து மகனாக பிறக்கிறாங்க. இவர் வந்து தனது ஆரம்ப கல்வியை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கற்கிறாரு. திருக்குறானையும் தொண்டியிலே கற்கிறாங்க. அதற்கு பின்னால் புது காரைக்குடி வித்யாலயா பள்ளியில் வந்து தனது அடுத்த கல்வியை வந்து கற்கிறாங்க. அதற்கு பின்னாடி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் கல்வி கற்ற பிறகு சென்னையில் வந்து அவர் வந்து முகமதன் கல்லூரியில் வந்து பட்டம் பெற்று அவர் வந்து இறுதியில் வந்து இளங்கலை பட்டம் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அவர் வந்து தன் குடும்பத்தினால் நடத்தப்பட்ட ஒரு லைப்ரரிக்கு வந்து புத்தகத்தை வந்து அடிக்கிற பொறுப்பை வந்து அவர் குடும்பத்தில் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்க போகும்போது அவர் அடுக்கி கொண்டு இருக்கும் போகும்போது வந்து அரேபியாவின் அதிபதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது இதை தமிழாக்கம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஏற்பட போகும்பொழுது அந்த புத்தகத்தை வந்து அவர் முதல்ல அவர் வந்து தமிழாக்கம் பண்ணுறாரு. அந்த தமிழாக்கம் பண்ணுறதோட இதுதான் அவரோட வாழ்க்கையை பிற்காலத்தில் வந்து புரட்டி போடுது. அவர் வந்து அதற்கு பின்னாடி பல புத்தகங்களை வந்து எழுதி குவிக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தன்னம்பிக்கையை பற்றி பல நூல்கள் எழுதுகிறாரு. அதற்கு பின்னால் வந்து பல நவீனங்கள், பல வரலாற்று நூல்கள், பல மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று பல்வேறு நூல்களை வந்து எழுதி குவிக்கிறாரு. அதற்கு பின்னாடி வந்து அவர் எழுதின எழுத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட புத்தகங்கள் வந்து இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 2700 பக்கம் இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனே, இஸ்லாத்தில் உள்ள என்னென்ன தவறான கருத்துக்கள் இருக்குது, யார் யாருக்கு தோணுது, என்னென்ன விவரங்கள், இஸ்லாமியர்களோட வரலாறு, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய பெயர் வர காரணம், அவருக்கு என்னென்ன விஷயங்கள், அவர்களுக்கு என்னென்ன ஏ டு இசட் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனே அப்படின்னா இந்த 2700 பக்கங்கள் கொண்ட இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற ஒத்த நூலை எடுத்து பார்த்தா தெரியும். அகவரிசப்படி அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே அடக்கியிருப்பார் ஆசிரியர். அப்படி வந்து இப்போ எல்லா வகை நூல்களையும் எழுதி குவிச்ச இந்த எம்ஆர்எம் அப்துர் ரஹீமோட சில வரலாற்று நிகழ்வுகள், சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். அவர் வந்து அவரோட புத்தகங்களை பார்க்க போகும்பொழுது அமெரிக்க அதிபர் முதல் அறிஞர் அண்ணா அவர் அவரோட வாழ்க்கைக்கு முத்தாரம் சூட்டியிருக்காங்க. அவர் வந்து ஒரு பெருமத்தனை இல்லாத ஒரு மனிதராக வந்து இருக்கிறாரு. அவர் வந்து எவ்வளவுதான் யார் தான் பாராட்டினாலும் அவரை எதிர்நோக்கி வரும் பாராட்டுதலை கூட அவர் ஏற்றுக்கிறாமல் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகவே வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலும் புரட்சி வந்து பெரிய லெவலில் ஒரு புலமை மிக்க ஒரு நபராக தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா தமிழ்களில் உலக நூல்கள் அவர் எழுதி குவித்தாலும் 800 பக்கங்கள் கொண்ட முகமது நபியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அந்த புத்தகங்களை படித்து பார்த்துட்டு சில மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இது வந்து ஆங்கிலத்தில் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை நீங்கள் வந்து வைக்கிறிய, இது வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய பட்டம் பெற்ற ஆங்கிலத்தில் புலமை பெற்ற எங்கனாலே இது வந்து புரியலையே, இது எப்படி சாமானிய மனிதனுக்கு இந்த விஷயங்கள் புரியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இல்லை இது வந்து உங்களுக்காண்டி எழுதின புத்தகம் கிடையாது, இது வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக போகிற புத்தகம், அயல் நாட்டுக்காரர்கள் அவர்கள் மொழியில் அவர்கள் நடையில் இருந்தால் தான் அவர்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து விளங்கும், இந்த புத்தகம் வந்து அவருக்காண்டி எழுதின புத்தகம், அவர்களுக்காக எழுதின புத்தகம் தவிர இங்கே உள்ள நபர்களுக்காண்டி இல்லை, அதனால் இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு, அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவர் ஆங்கிலத்திலையும் மிகப்பெரிய ஒரு புலமை பெற்றிருக்காரு. வேறு எழுத்துத்துறையில் புலமை பெற்றாலும், ஆங்கிலங்களில் புலமை பெற்றாலும், தமிழில் புலமை பெற்றிருந்தாலும் சரி, பேச்சாற்றல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கும் பொழுது, சென்னை நியூ காலேஜில் புதுக்கல்லூரியில் ஒரு இஸ்லாமிய தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்திருக்கு.
அந்த மாநாட்டில் அவர் வந்து உரை நிகழ்த்தப்போம் போது அவரோட உரை மிகப்பெரிய லெவலில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரோட உரை நிகழ்ந்திருக்கு இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து உரை நிகழ்த்துறாரு. உரை நிகழ்த்தப்போம் போது அவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் தொடங்கிய முதல் உலகத்தில் மனிதன் பேசப்பட்ட மொழி முதல் மொழியே தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வாதத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. எடுத்து வைக்க போகும்போது அந்த அரங்கமே அவரை உற்று நோக்கி பார்த்துருக்கு. பார்க்க போகும்போது என்ன, உலகத்தில் முதல் மொழியா ஆதமலேசனம் பேசின மொழியே தமிழ் மொழியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதை அவரை வச்ச ஆதாரங்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை தெளிவாக வச்சிருக்கிறாரு, எடுத்தெடுத்து வச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வைத்து இதன் அடிப்படையில் முதல் மொழி மனிதன் பேசப்பட்ட முதல் மொழியே தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை எடுத்து அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து பேச்சாற்றலும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சில செய்திகள் கிடைக்குது. அவர் வந்து உலக நாடுகளில் எங்கு பயணித்து போனாலும், இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால், ஒரு சிங்கப்பூர் போகிறாரு, ஒரு மலேசியா போகிறாரு, எந்த நாட்டுக்கு அவர் பயணித்து போனாலும் இந்தியாவில் மிகப்பெரிய எழுத்தாளர், இப்போ சிங்கப்பூருக்கு வந்தார்னா இந்தியாவின் மிகப்பெரிய எழுத்தாளர் பன்னூல் ஆசிரியர் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் சிங்கப்பூர் வருகை, மலேசியா வருகை அப்படின்ட்டு அந்த பத்திரிகைகளே தலைப்பு செய்தியில் போடுற அளவுக்கு இவர் மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. மிகப்பெரிய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அறிஞ்ச ஒரு மனிதனாக வந்து இந்த எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி இவரோட புத்தகங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சில புத்தகங்கள் ஒன்றுன்னா முதலெடுக்கவும் வாழ்க்கையில் வெற்றின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இது வந்து சுய முன்னேற்றத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு. இவரோட புத்தகங்கள் முழுக்க முழுக்க சைக்காலஜி அடிப்படையில் மன தத்துவ நிபுணர்கள்லாம் பார்த்துட்டு இது எப்படிப்பா இது என்ன மன தத்துவ டாக்டர்கள் கூட இந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் இந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்க முடியாது. 1948 வாழ்க்கையில் வெற்றின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாரு. அந்த புத்தகங்கள் வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த புத்தகங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு நற்பெயரை வந்து பெற்று தந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை பற்றி அவர் புத்தகமாக எழுதுறாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம், இந்த தமிழ் சமூகம், இந்த உலகத்தில் எல்லா எழுத்தாளர்களையும் எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சில முக்கியமான வரலாற்று செய்திகளையும் தொகுத்து மற்றபடி வேற நிகழ்வுகள், கதைகள், காப்பியங்கள், அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்களை தான் எழுதி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அதிலேயே ஒரு நவீனமாக யோசித்து பார்த்து என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் வெற்றின்னு ஒரு தன்னம்பிக்கையை பற்றி ஒரு தமிழில் வந்து ஒரு நூலை எழுதுறாரு. தன்னம்பிக்கையை பற்றி தமிழில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து முத முதல்ல எழுதினது எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் பன்னூல் ஆசிரியர் அவள் தான். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி அவரோட புத்தகங்கள், அதுக்கப்புறம் வந்து கவலைப்படாதே, எண்ணமே வாழ்வு, அதுபோல் தன்னம்பிக்கையை பற்றியா நூல்களை வந்து எழுதி குவிக்கிறாரு. அவர் எழுதி குவித்த நூல்கள் வந்து மனிதன் வந்து வாழ்க்கையை பற்றி அவ்வளவு நூல்களும் இருக்குது. அவர் வந்து அதற்கு பின்னாடி அந்த நூல்கள் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய லெவலில் அந்த நூல்களை வந்து படித்த மனிதர்கள் எல்லாம் வந்து புல்லரிக்கிற அளவுக்கு அதில் உள்ள விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து மன தத்துவத்தின் அடிப்படையில் அவரோட புத்தகங்கள் அவ்வளவுமே மன தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. சைக்காலஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைக்காலஜி டாக்டர் கூட பார்த்துட்டு மிரண்டு போகிற அளவுக்கு மன தத்துவத்தின் அடிப்படையில் பல செய்திகளை இந்த மனித குலத்துக்கு வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு. அதற்கு பின்னாடியில் உள்ள எல்லா புத்தகங்கள்லாம் எல்லா எதை எதை நம்ம எடுத்து பார்த்தாலும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், கன்னிமரா நூலகம்னு ஒரு நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தில் வந்து நம்ம போய் உள்ளக்க போய் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் புத்தகங்களை எடுத்து ஏதாவது புத்தகங்களை எடுத்து படிப்போம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி சில வெற்றிடம் இருக்கு. ஏதோ புத்தகத்துக்கு பின்னாடி கடைசியில் அதில் ஃபுல்லாக வரிக்கு வரி பாராட்டு செய்தியாக எழுதி குமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரோட புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த மனித குலத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதற்கு பின்னாடியும் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒன்று ஒன்று இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை வந்து இப்போ வந்து நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மனசுலாம் வந்து வருத்தமாக இருக்குது. அவரோட புத்தகங்கள் வந்து இன்றைய தலைமுறை வந்து எடுத்து வந்து படித்து பார்க்கணும். இன்றைய தலைமுறைக்கு வந்து இவரை பற்றி வந்து சில மனிதர்களுக்கு வந்து தெரியாமல் போச்சு, அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் இவர் வந்து லியோ டால்ஸ்டாய், அதுக்கு பின்னாடி வந்து ஆபிரகாம் லிங்கனோட வரலாறு எழுதுறாரு. வரலாறு எழுத போகும்போது அதை அமெரிக்க அதிபரை படித்து பார்த்துட்டு அவரை வந்து கௌரவிக்கும் விதமாக அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க. அமெரிக்க கூப்பிட்டு வாங்க அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் வந்து அந்த அழைப்பு நிராகரிக்கிறாரு. மரம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து தொடர்ச்சி அவர் வந்து அழைக்கிறாங்க. அமெரிக்காவோட 34வது அதிபர் ஐசன் ஓவர் தான், வேற யாரும் இல்லை. அவர் அழைக்க போகும்போதே அவர் வந்து அந்த அழைப்பை வந்து நிராகரிக்கிறாரு. தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அங்கே போயிட்டு வர்றதுக்கு நான் ரெண்டு புத்தகம் எழுதிடுவேன், அது மனித குலத்துக்கு பயன்படும், அதனால எனக்கு அந்த பாராட்டுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்னாடி கூட அவரை எப்படி கௌரவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி
இங்கே உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வந்து அவரை தெரிந்து அழைச்சி வந்து அவரை வந்து கௌரவப்படுத்தும் போது அவர் ரிக்ஷா வண்டியில் தான் போயிருக்கிறார். ரொம்ப எளிமையாக ரிக்ஷா வண்டியில் போய் இறங்கி பார்த்துருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி விரும்பணும். தூதரகத்துக்குள்ளே அவர் போகிறாரு. அந்த நிகழ்வை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தூரத்தில் போகும்போது, தூதரகத்துக்குள்ளே போகும்போது அங்கே தூதரக பணியாளர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எங்கள் அமெரிக்க அதிபர் வர சொல்லி பாராட்டு விழாக்கு வர சொல்லி நம்ம நபராக நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நபர்கள் எல்லாம் அங்கே வேலை பார்த்த நபர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரமிச்சு போனதாகவும் சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் எந்த ஒரு பாராட்டுதனையும் எந்த ஒரு தன்னோட புகைப்படத்தை கூட அவர் வந்து மற்ற இடத்துல வைக்காத ஒரு மனிதர், எந்த ஒரு பாராட்டதையும் வந்து எதிர்கொள்ளாத ஒரு மனிதர், ஒரு புகழை விரும்பாத ஒரு மனிதர், எதையுமே அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், ரொம்ப ஒரு எளிமையாக வந்து வாழ்ந்திருக்கிறாரு. அவரோட எழுத்தை கூட இன்னொரு இதில் வந்து இன்னொரு இதில் வேறு மாதிரி விஷயங்களில் கூட அதை எழுத்தோட பெருமைகளை கூட அவர் எழுதியிருக்க மாட்டார். அவரோட விஷயங்கள் வந்து இந்த மனித குலம் வந்து முழுக்க முழுக்க நன்மை பெற வேண்டுங்கிற ஒரே நன்னோக்கத்தில் தான் அவரோட புத்தகங்கள், அவரோட செய்திகள், அவரோட எழுத்துக்கள், அவரோட வடிவங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது. அவர் வந்து அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சியை கொண்டு வந்து அதுலேருந்து முதலமைச்சர் ஆகினவர். அவர் எவ்வளோ பெரிய அறிவுஜீவி என்று உங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணா கூட இவரை பற்றி சில விஷயங்கள், அவரோட சில பாராட்டுதல்கள் சொல்லியிருக்காரு. என்ன என்ன எப்படியா இவர் இவர் பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால், உலக மக்கள் அனைவரும் வீட்டில் ஒரு நூலகம் வச்சுருக்கணும், அந்த நூலகங்களில் அலமாரிகளில் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் புத்தகங்கள் அடுக்கி வச்சுருக்கணும், அடுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் படித்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அறிஞர் அண்ணா ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகிறாரு. அந்த அறிஞர் அண்ணாவுக்கு கூட அமெரிக்க அதிபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் கூட அந்த அழைப்பு இந்த எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் வந்து நிராகரிச்சிருக்கிறாரு. அறிஞர் அண்ணாவுக்கு நடந்த நிகழ்வு, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்க போகும்போது அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போகும்போது பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க, இந்த மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்திருக்கிறியா, நீங்கள் உங்களோட யாரையும் சந்திக்கணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை என்ன விவரங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவோட அதிபர் அவரை வந்து நான் சந்திக்க விரும்புகிறேன், அதற்கு பின்னாடி இங்கே உள்ள ஒரு கைதியை வந்து நான் வந்து சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த செய்தி வந்து அமெரிக்க அரசாங்க தரப்புலேருந்து போகுது. போயிட்டு அந்த அரசு தரப்புலேருந்து இவருக்கு செய்தி வருது. யாருக்கு, அறிஞர் அண்ணாவுக்கு. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு கடைக்கோடியில் உள்ள ஒரு முதலமைச்சர் எங்கள் நாட்டில் உள்ள உயர்ந்த பதவியில் உள்ள அதிபரை சந்திக்கிறதுக்கு எங்கள் நாட்டை சட்டத்தில் இடம் இல்லை, உடனே பார்த்துட முடியாது. அதுபோல் அடுத்த நாட்டிலேருந்து வந்த சிறை கைதி, அடுத்த நாட்டிலேருந்து ஒரு நபர் வந்து எங்கள் நாட்டிலேருந்து உள்ள ஒரு சிறை கைதியை சந்திக்கிறதுக்கு எங்கள் நாட்டு சட்டத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவரோட அழைப்பு, இவரோட இதை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இவரோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. வெறுங்கையோடு தான் அறிஞர் அண்ணா வந்து தாயகம் திரும்பியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இது இந்த அமெரிக்க அதிபரே சந்திக்கணும்னு சொல்லிட்டு எம்ஆர்எம் அப்துர் ரஹீமை நேராக கூப்பிட்டும் கூட இவர் வந்து அந்த அழைப்புக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவர் போகலை. அதனால தான் சென்னையில் வந்து அவரை வச்சு கௌரவிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னா நாவலர் நெடுஞ்செழியன், இந்த சுதந்திர நாடு பத்திரிகை ஆசிரியராக இருந்தார்ல, அதில் வந்து சேர்ந்து பணியாற்றினவர் நாவலர் நெடுஞ்செழியன். நாவலர் நெடுஞ்செழியனுக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு ஒன்றா இருந்து ஒரு துறையிலிருந்து பணியாற்றிருக்காங்க. இவர் தான் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு கீழே தான் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறாரு. நாவலர் நெடுஞ்செழியன் வந்து பிற்காலத்தில் அமைச்சராகும் பொழுது தொண்டியில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி பெண்களுக்குன்னு திறக்க போகும்போது ஒரு கால் பண்ணி அப்துர் ரஹீம், எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இது போல் வந்து நாங்கள் வந்து தொண்டியில் ஒரு ஸ்கூல் திறக்கிறோம், அதனால் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை, இப்போ தான் நீங்கள் கேட்குறிய, உங்களுக்கு இல்லாதா இந்த வருஷத்தில் ஸ்கூல் திறக்கிற ப்ரோக்ராமே இல்லை, உங்களுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து உடனே ரெடி பண்ணி தொண்டியில் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து இப்போ வந்து அரசு பெண்கள் வந்து மேல்நிலைப் பள்ளியை வந்து இப்போ வந்து தரம் உயர்ந்திருக்கு. தொண்டியில் கூட அந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இன்னமும் இருக்குது. அதுபோல் ரொம்ப ஒரு நெருக்கமாக வந்து நாவலர் நெடுஞ்செழியனை கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கு பின்னால் அந்த கலைஞர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதிட்ட வந்து உதயமூர்த்திங்கிற ஒரு நபர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. புத்தகம் எழுதப்போகும்போது அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க, இந்த மாதிரி இந்த புத்தகம் எழுதியிருக்காப்புல உதயமூர்த்தி, இது உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு. உடனே கலைஞர் கருணாநிதி வந்து சிரிச்சிருக்கிறாரு. சிரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட பதில் கொடுத்துருக்கிறாரு, இதை பற்றி மனிதனாக வாழ்வது எப்படின்ட்டு அந்த புத்தகம்னு நினைக்கிறேன், அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இந்த எல்லாத்தையும் நான் படித்தேன், இதில் வந்து இதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் இதை விட ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அந்த புத்தகங்களை படித்தா இது வந்து ஒரு காவாசி கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்னாடி
உள்ள கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லத்தவர்கள் கூட இவரை வந்து பாராட்டியிருக்காங்க. காயிதம் இல்லத்தை சொல்லியிருக்காரு. கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லத்தவர்களுக்கு வந்து இவரை பற்றி கூறும்பொழுது, நேரா சார், நீங்கள்லாம் அந்த உலகத்தில் சிரஞ்சீவியாக வாழ்விய, நாங்களெல்லாம் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்கிறாரு. சிரஞ்சீவியாக வாழ்வேண்டா, நீ நீண்ட நாள் வாழ்க்கை கிடையாது. அவரோட எழுத்துக்கள், அவரோட கருத்துக்கள், அவரோட சீரியஸ் கருத்துக்கள், சிந்தனைகள்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற செய்தியை வந்து காயிதம் இல்லத்தவர்கள் வந்து கூறியிருக்காரு. அதுபோல் இவர் வந்து எழுத்துத்துறையை பொறுத்தளவு இவரை போல ஒரு எழுத்தாளர் வந்து இந்திய தேசத்திலே கிடையாது. எல்லா எழுத்த கல்கண்டு ஆசிரியர் கூட இவரை வந்து பாராட்டியிருக்காங்க. இவரோட புத்தகங்கள் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும்ல, அப்போ தானே நம்மளாம் நம்புவோம் எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு நபர் நேராக வர்றாரு. நேராக வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றிங்கிற புத்தகம் ஒரு 100 தாங்க. அதுக்கப்புறம் அவர் யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் வந்து ஒரு 100 புத்தகம் தாங்க. அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் செய்வது எப்படிங்கிற புத்தகம் ஒரு 100 தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதோட 100 கட்டி கொடுத்துட்டு அப்துல் ரஹீம் சார் கேட்குறாங்க, எதுக்கு 100 வாங்குறீங்க, கடை வைக்க போறீங்களா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நான் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டேன். சிங்கப்பூரில் அங்கங்கே இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க போகும்போது எனக்கு வியாபாரம் செய்வது எப்படிங்கிற புத்தகம் வந்து, இந்த புத்தகம் வந்து கிடச்சிச்சு. இந்த புத்தகத்தை நான் வந்து படித்து இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இருக்கணும், வாழ்க்கையில் வெற்றிங்கிற புத்தகத்தை பார்க்கும்பொழுது இதன் அடிப்படையில் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் நான் வந்து இந்த வியாபாரங்களையும் என்னோடய வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டேன். அமைச்சிக்கிட்டதுக்கு பின்னாடி இன்றைக்கி வந்து நான் பெரிய முதலாளி ஆகிட்டேன். என்கிட்ட இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்குற நபர்களுக்கு அவ்வளோ முதலாளி ஆகணும்ல, அதனால் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து வாங்குகிறேன். நான் வந்து இது வந்து விற்கிறதுக்காண்டிலாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. அவர் தான் ஹனிபா டெக்டைல்ஸோட ஓனருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பின்னாடி சிங்கப்பூரில் அதற்கு பின்னாடி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஜெர்மனிலேருந்து ஒரு தம்பதி வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த தம்பதி வந்து ஜெர்மனிலேருந்து வந்து நேராக வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் யூனிவர்சல் பப்ளிஷர் இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு, நாங்கள் வந்து இந்த அப்துல் ரஹீம் புத்தகங்கள்லாம் விரும்பி படிக்கிற படிக்கிற ஆளுக்க, இந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் படித்து விட்டு இவரை பார்க்கணுங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வருது. இவ்வளோ பெரிய மனிதராக இருக்காரு, இவரை பற்றி நம்ம பார்த்து இப்படியாச்சும் 2 வார்த்தை பேசுனேன், குடும்பத்தோட சந்திக்கணும்னா என் மனைவியோடு நான் வந்திருக்கிறேன். அது இது மட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் துண்டிங்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த அட்ரஸும் இல்லை, இந்த அட்ரஸை மட்டும் தான் போட்டிருக்காங்க யூனிவர்சல் பப்ளிஷர்ந்து. இதை வந்து நான் வந்து சந்திக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அட்ரஸை தருவீங்களா, தந்த நான் தொண்டிக்கு போனால் அப்துல் ரஹீம் சாரை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்க போகும்போது அப்துல் ரஹீம் சார்ட்டே அந்த நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள நெய்நாம முதன் சொல்லிட்டு அவரோட பணியாளர் அவர் கொஞ்சம் பொறுத்துக்கிருந்து ரொம்ப நேரம் பொறுத்துக்கிருந்துன்னு கேட்டுக்கிருந்துருக்கா அப்துல் ரஹீம் சார். அதுக்கு பின்னாடி சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரை பார்க்கணும்னு சொல்லியோ அந்த நபர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் நீங்களா, நீங்கள் எப்படி உங்களுக்கு இப்படி எழுத முடியுது கொழுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டினாராம். அழுவு அழுவுன்னு அழுவி, உண்மையிலேயே நான் வந்து ஒரு காலத்தில் ஊதாரியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஊதாரியாக தெரிஞ்சுக்கிட்ட காலத்தில் இந்த வாழ்க்கையில் வெற்றிங்கிற புத்தகத்தை வந்து நான் எடுத்து படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும் பொழுது அதில் வந்து லட்சியத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருப்பியா, உங்கள் மனிதன் லட்சியம் என்ன, நீ ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்க அப்படின்ட்டு. அதை படித்து பார்த்துட்டு எனக்குள்ளே ஒரு லட்சியம் ஒன்று இருந்துச்சு, அதை நான் ஓவியத்தை தேர்ந்தெடுத்தேன். ஓவியத்தை தேர்ந்தெடுத்து அதை வரைஞ்சி நான் வந்து இன்றைக்கி வந்து ஜெர்மனிக்கு நான் பயணித்தேன். ஜெர்மனிக்கு போகும்போது அங்கே வந்து எனக்கு நல்ல பணி கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் அந்த ஓவியத்தில் வந்து நான் வளையாத தலைவர்களே கிடையாது. என்னென்ன தலைவர்கள் படம் வரையினாலும் எது வரையினாலும் என்கிட்ட தான் கொண்டு வந்து தருவாங்க. இன்றைக்கி வந்து நான் பெரிய லெவலில் ஒரு ஓவியரை நான் வந்து நான் ஜெர்மனியில் வளவரேன் அப்படின்னா உங்களோட புத்தகம் தான் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இன்னொருத்தர் வர்றாரு. வரிசையாக ஒரு ஒரு நிகழ்வாக நடக்கு, ரொம்ப நிகழ்வுகள், உங்களுக்கு அவ்வளோதையும் சொல்ல முடியாது, அதனால் ஒன்று ரெண்டை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். இன்னொரு நபர் வர்றாரு, வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது அப்துல் ரஹீம் சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார், அதே அப்துல் ரஹீம் சார்ட்டே அந்த நிகழ்வுகள் நடக்குது. என்ன என்ன விவரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இல்லை, அவர் புத்தகத்தை நான் தொடர்ச்சியாக படிக்கிற நபர், நான் வந்து எப்படின்னா வந்து இந்த புத்தகங்கள் அவரோட புத்தகங்கள் வந்து எனக்கு கிடைக்காமல் இருந்துச்சு, இப்போ வந்து நான் வாழ்க்கையில் வெறுத்து நான் தற்கொலை செய்யணேன், இனிமேல் அந்த உலகத்தில் வாழ்ந்துன்னேன், எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து நான் தற்கொலை செய்யுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். வந்த பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த கவலைப்படாதேன்னு ஒரு புத்தகம் வந்து எனக்கு கையில் கிடச்சிச்சு. அதோட ரொம்ப நான் கவலையில் தான் நான் வந்து தற்கொலை பண்ணுங்கிற முடிவை எடுத்தேன். கவலைப்படாதேங்கிற புத்தகம் கிடைக்கும் போது அதை எடுத்து நான் படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்பொழுது எதுக்கிட்ட நம்ம கவலைப்படணும், இதானா உலகம் அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகம் மட்டும் ஒருவேளை எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் என் உடலை நான் தூக்கு கயிறு முத்தமிட்டு இருப்பேன், அல்லது தீக்கி தின்ன கொடுத்து எனது உயிரை நான் பறி கொடுத்துருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஒரு இதாக வந்து சொல்லி அழுவலும்னு அழுவி அப்துல் ரஹீம் சார்கிட்ட வந்து சொல்ல போகும்போது, அப்போ பக்கத்தில் உள்ள அந்த நீனாமுங்கிற நபர் சொல்லியிருக்காரு, அப்போ அவர் தான் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு ரொம்ப அழுவி, இவ்வளோ எளிமையாக இருக்கல சார் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஒரு பாராட்டிட்டு போனதாக சில தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்கிது. அதற்கு பின்னாடி
அப்போ பல அமெரிக்காவில இருந்து ஒரு நபர் வர்றாங்க வந்து அப்துர் ரஹீம் சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிக்கிட்டு இருக்க போகும்போது அந்த நெய்னா முதல் பணியாளர்கிட்ட சொல்லி சொல்றாப்புல, நீங்க இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பண்றீங்க, இவ்வளவு இது எழுத்து ரீதியில நீங்க எழுதிருக்க கொண்டிருக்கிய பெரிய 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 விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் நீங்க பதிவு பண்ணிருக்கிறீ அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி சீராட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, என்ன விட வேற ஆளு லத்தீஃபுன்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அவரை போய் பாருங்க, அவர் தான் இஸ்லாமிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்னா முதுங்கிற நபர்கிட்ட சொல்லி லத்தீஃப் காக்காட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காப்புல. அது மாதிரி ஒரு யார் அவரை புகழ்ந்தா கூட அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். இந்த வரலாற்றில் வந்து உண்மையிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பேர், அந்த பேர் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம்ங்கிற பேர். அதோட பல நிகழ்வுகள், ஒரு ஒரு நிகழ்வுகளாக ஒரு பிராமணர் வர்றாரு. ஒரு பிராமணர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பிராமணர், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன், எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் புத்தகங்கள்லாம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன புத்தகம் இருக்குன்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் பொழுதே, அந்த அளவுக்கு நான் பணம் கொண்டு வரல, கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு நல்ல புத்தகங்களாக ஒரு 20 புத்தகம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20-25 புத்தகங்களை கட்டி வாங்கிக்கிட்டு, மீது காசு நான் கொண்டு வரல, இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்படியாப்பட்ட மனுஷன் எப்படிங்க இவ்வளோ கருத்துக்களை வந்து எழுதுறாரு, எழுதியிருக்கிறாரு, எந்த ஒரு விஷயங்களும் இல்லை, ஒரு அலட்டல் இல்லை, ஒரு எதுவுமே கிடையாது, இப்படி ஒரு நிதானமாக உட்காந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை எப்படிங்க எழுத முடிஞ்சிச்சு, எப்படிங்க இது இவர் வந்து எப்படியாப்பட்ட நபருங்கிறத நான் சிந்திச்சு பார்க்கும்பொழுது என்னால் என் கற்பனைக்கே எட்ட முடியலை, அவர் எப்படியாப்பட்ட மனிதராக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாராட்டி அவர்கிட்டயே வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு, இவர் இஸ்லாமியர்னால அந்த விஷயம் வெளியே வரல, இவரை வந்து இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க, இதே எங்கள் பிராமண சமுதாயத்தில் இவர் ஒரு வேளை பிறந்திருந்தால் இவரை நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடிருப்போம், இவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கிறேன், அதனால இவர் இஸ்லாமியர்னால இவரோட விஷயங்கள் எதுவுமே வெளியே வராமல் இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க, இவரோட புத்தகங்கள் இவரோட எல்லாமே இது பண்ண எல்லாமே இவரோட கருத்துக்கள் நல் கருத்துக்களாக இருந்தாலே இவர் ஒரு முஸ்லீம்னால இவரோட விஷயங்களை வந்து வரலாறுகளில் வந்து இருட்டடிப்பு பண்ணி இவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணரே வந்து யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ்லேயே வந்து சொன்ன ஒரு நிகழ்வும் நடந்திருக்குது. இதுபோல் தனது வாழ்நாள புள்ளா 71 காலம் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த 71 காலத்தை இந்த வருங்காலத்துக்கு பயன்படுத்தி எழுத்துத்துறையில் எழுதி 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 பல புத்தகங்களை எழுதி குவித்து பல வரலாறுகளை தேடி தேடி எழுதி 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 இந்த மனித குலத்துக்கு அர்ப்பணித்த இந்த மகத்தான மனிதன் அந்த வாழ்க்கையில் வெற்றியில் ஒரு முன்னுரையிலே ஒரு விஷயம் எழுதியிருப்பார். அது ஒரு எந்த எழுத்தாளருக்கும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு எழுத்தாளரும் எழுதின மாதிரி தெரியல. வாழ்க்கையில் வெற்றி இந்த புத்தகத்தை படித்து விட்டு ஒரு மனிதனுக்கு புது ஆக்கமும் புது ஊக்கமும் புத்துணர்வும் பிறக்கவில்லை என்றால் என்னை பொறுத்தவற்றில் இந்த புத்தகம் தோத்து விட்டது, தோல்வி அடைந்து விட்டதுன்னு சொல்லி முன்னரையிலே இந்த எழுத்தாளர் எழுதியிருப்பார். அந்த ஒரு துணிச்சல் அது யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள் மக்களுக்கு பயன்படுங்கிறத அவர் நம்பியிருந்தாரு. அது போல பல பல மக்களுக்கு அந்த புத்தகங்கள் பயன்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி கூட இவர் பல விஷயங்கள் ஒன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காலத்தின் கட்டாயம் கருதி இதை வந்து நம்ம இதோட வந்து சில கம்மியாகவே சொல்லி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். எம்ஆர்எம் அப்துர் ரஹீமை பொறுத்தளவுக்கு உலகளாவியில் ஒரு உன்னத மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவர். அந்த எழுத்தாளரை யார் மறைத்தாலும் யார் வந்து இருட்டடிப்பு செய்தாலும் அவருடைய நிகழ்வு அவரோட விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷய பல இதை படித்தமாக பல இளைஞர்கள் வந்து ஆசைப்படுவாங்க. அதன் அடிப்படையில் அவரோட வரலாறுகள் எல்லாமே வந்து வெளியே வரும். இப்படி வந்து வாழ்ந்த பன்னூல் ஆசிரியர் எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் 1993 தனது 71 வயதில் மரணிக்கிறாங்க. நவம்பர் மாதம் 10 மரணிக்கிறாங்க. மரணித்து அடுத்த நாள் கூட பத்திரிகையில் வெளிவந்த செய்தி, திரு எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் அவர்கள் காலமானார், எழுத்து மலை ஓய்ந்து விட்டது என்ற செய்தியை தான் வந்து போடுறாங்க. இந்த எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் வந்து தன்னோட வாழ்நாளில் சீரிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் இந்த மக்களுக்கு புத்தகங்கள் மூலம் தொகுத்து வழங்கி அவருடைய பெயர்களை அவரோட எம்ஆர்எம் அப்துர் ரஹீம் என்ற பெயரை இறுதி நாள் வரைக்கும் வாழ்நாளில் எல்லா நாட்களையும் வருங்காலத்திலையும் பதிக்கும் அளவுக்கு பல விஷயங்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொன்ன இம்மகத்தான மனிதனை இந்நாளில் நாங்கள் நினைவு கூறுகிறோம்.